வணக்கம் கிம்ப் டியூட்டோரியலுக்கு நல்வரவு வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டியூட்டோரியல் உருவாக்கப்பட்டது இன்று புதிதாக ஒன்றை காட்டப் போகிறேன் ஜோசப்பின் ஒரு புது வீடியோ உள்ளது இன்று அவர் ஸ்கெட்ச் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி ஒரு படத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை காட்டப் போகிறார் ஜோசப் இன்று கிம்ப் 2.4 ஐ பயன்படுத்தி ஸ்கெட்ச் எஃபெக்டை எவ்வாறு உருவாக்குவது என காட்டப் போகிறார் ஸ்கெட்ச் எஃபெக்டை காட்ட லேயர்ஸ் உடன் வேலை செய்ய போகிறேன் அடுத்தபடியாக இந்த லேயர்களை பெயர் மாற்றப் போகிறேன் அதனால் எந்த லேயரில் நான் வேலை செய்கிறேன் என்பது குறித்து தெரியவரும் எனவே மேல் லேயரை தேர்கிறேன் ஃபில்டர்ஸ்க்கு சென்று பிளர் காஷியன் பிளர் சில கோடுகளை காணும் ஒரு இடத்தை அடைய பிரிவியூவின் உதவியுடன் படத்தில் சுற்றி நகர்கிறோம் இங்கே பிளர் ரேடியஸ் மிக முக்கியமானது 30 பிளர் ரேடியஸ் மற்றும் 5 பிளர் ரேடியஸை பயன்படுத்தி பெரும் வித்தியாசங்களை காட்ட 2 பிரிவியூக்களை உருவாக்கியுள்ளேன் இந்த படத்துக்கு பிளர் ரேடியஸை 15 என அமைத்து ஓகேவில் சொடுக்குக இப்போது மேல் லேயரில் நல்ல பிளரை பெற்றுள்ளோம் எனவே அடுத்து நாம் செய்ய வேண்டியது நிறங்களை தலைகீழாக மாற்றுவது எனவே கலர்ஸ்க்கு சென்று இன்வெர்ட் டூல் பாக்ஸுக்கு மீண்டும் சென்று மேல் லேயரை தேர்ந்து அதன் ஒபாசிட்டியை 50% என அமைக்கவும் நல்ல சாம்பல் நிற படத்தை பெறுகிறோம் இப்போது மேல் லேயர் மீது வலது சொடுக்கி மெர்ஜ் விசிபிள் லேயரில் மெர்ஜில் சொடுக்கி இந்த இரு லேயர்களையும் ஒன்றாக சேர்க்கவும் அடுத்தபடியாக படத்தில் கான்ட்ராஸ்டை அதிகரிக்க விரும்புகிறேன் அதை செய்ய லெவல்ஸ் டூலை தேர்கிறேன் நீங்கள் பார்ப்பது போல இந்த படத்தில் பல தகவல்கள் மையத்தில் உள்ளன ஸ்லைடர்ஸை அந்த மதிப்புக்கு நகர்த்த வேண்டும் இப்போது மைய ஸ்லைடரை இடது பக்கம் நகர்த்தவும் அதன் மூலம் படத்தை சற்று வெள்ளையாக பெறலாம் பின் ஓகேவில் சொடுக்குக இப்போது அந்த கோடுகள் வெளிவர ஆரம்பித்திருப்பதை காணலாம் ஆனால் படத்தில் இன்னும் சில நிறங்கள் உள்ளன எனவே கலர்ஸ்க்கு சென்று டீசாச்சுரேட் பின் லுமினாசிட்டியை தேர்வு செய்க இப்போது கருப்பு வெள்ளை படத்தை பெற்றிருக்கிறோம் இப்போது மீண்டும் லெவல்ஸ் டூலை தேர்ந்து படத்தில் மேலும் கான்ட்ராஸ்டை பெற ஸ்லைடரை சரி செய்யவும் படத்தில் நல்ல கான்ட்ராஸ்ட் பெறும்படி ஸ்லைடர்ஸை சரி செய்க இது நன்றாக உள்ளதென நினைக்கிறேன் இப்போது நல்ல ஸ்கெட்ச் எஃபெக்டுடன் படத்தை பெற்றுள்ளோம் இந்த படத்துக்கு ஓரங்கள் அமைக்க வேண்டும் எனவே புது லேயரை உருவாக்கி ஒயிட் என பெயரிடுக லேயர் ஃபில் டைப்பை ஒயிட் என தேர்க தற்காலிகமாக ஒப்பாசிட்டியின் மதிப்பை குறைக்கிறேன் அதனால் படத்தின் ஊடே காணலாம் இப்போது ரெக்டாங்கிள் செலக்ஷன் டூல்ஸை டூல்பாக்ஸில் இருந்து தேர்ந்து படத்தினுள் தோராயமான தேர்வை வரைக செவ்வகத்தை சரிசெய்க செவ்வகத்தை சரி செய்வதை முடித்தவுடன் இடது மூலைக்கு சென்று டோகிள் குயிக் மாஸ்கை சொடுக்குக எடிட் செய்யக்கூடிய கருப்பு வெள்ளை ஓரங்களை பெறுகிறோம் சில சுவாரஸ்யமான எஃபெக்ட்ஸை உருவாக்க ஃபில்டர்ஸை பயன்படுத்தலாம் எனவே ஃபில்டர்ஸ்க்கு சென்று டிஸ்டார்ட்ஸ் வேவ்ஸ் இந்த பெட்டியில் சில சுவாரஸ்யமான ஓரங்களை உருவாக்க பல தேர்வுகள் இருப்பதை காணலாம் ஸ்லைடர்ஸை சரி செய்கிறேன்
அதனால் சிறிய அலையை பெறலாம். இது நன்றாக உள்ளது. இப்போது சற்று பிளரை சேர்க்க விரும்புகிறேன். எனவே ஃபில்டர்ஸ்க்கு செல்க. ஆனால் சில வித்தியாசமான எஃபெக்டை பயன்படுத்த வேண்டும் என நினைக்கிறேன். எனவே நாய்ஸ்க்கு சென்று ஸ்ப்ரெட்டை தேர்கிறேன். ஹொரைசாண்டல் 22 என அமைக்கிறேன். எனவே இப்போது டோகிள் குயிக் மாஸ்க் பட்டனுக்கு சென்று அதை சொடுக்குக. இங்கே விளிம்பு பகுதி இருப்பதை காணலாம். அதாவது ஒரு தேர்வு செய்துள்ளோம். இப்போது அந்த லேயருக்கு ஒரு லேயர் மாஸ்கை சேர்த்து முழு ஒபாசிட்டிக்கு வெள்ளையால் அதை நிரப்பப் போகிறேன். படத்தில் ஒரு தேர்வு உள்ளது. தேர்வினுள் கருப்பு நிறத்தை இழுத்து நம் பகுதியை முழுதும் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கலாம். செலக்டுக்கு சென்று நன். தற்காலிகமாக டிரான்ஸ்பரண்ட் செய்த லேயருக்கு சென்று ஒபாசிட்டியை 100% ஆக அதிகரிக்கலாம். அதன் பின் ஓரங்களின் நிறத்தை மாற்ற விரும்பினால் கலர் டயலாக்கு சென்று ஒரு நிறத்தை தேர்ந்து லேயருக்கு இழுக்கவும். வித்தியாசமான நிற லேயரை பெறுவோம். அது நல்ல ஸ்கெட்ச் எஃபெக்டாக இருந்தது. இந்த வீடியோவுக்காக ஜோசப்புக்கு நன்றி. அங்கே என்ன நடந்தது என பார்ப்போம். இங்கே ஒரு படத்தை தயாரித்துள்ளேன். இங்கே கருப்பில் இருந்து வெள்ளைக்கு சாம்பல் கிரேடியன்ட் உள்ளது. ஒரு பகுதி கருப்பு வெள்ளையுடனும் நிரப்பப்படுகிறது. முதல் படியாக ஏற்கனவே லேயரை இரண்டாக்கியுள்ளேன். இப்போது படத்தை தலைகீழ் நிறமாக்க விரும்புகிறேன். எனவே கலர்ஸ்க்கு சென்று இன்வெர்ட். இப்போது இந்த படம் மிக சரியான எதிர்மறையாக இருப்பதை காணலாம். ஒபாசிட்டியை 50% ஆக குறைக்கிறேன். முழு படமும் சாம்பலாக உள்ளது. இது ஏனெனில் கருப்பின் பாதியும் வெள்ளையின் பாதியும் சாம்பலை தருகிறது. இங்கே கருப்பின் பாதியும் வெள்ளையின் பாதியும் சாம்பலை தருகிறது. எனவே அடுத்தபடி இந்த லேயரை பிளர் ஆக்குவது. எனவே ஃபில்டர்ஸ்க்கு சென்று பிளர், காஷியன் பிளர். இங்கே இந்த சங்கிலியை விடுவித்துள்ளேன். அதனால் வெர்டிகல் பிளரை மட்டும் மாற்ற முடியும். ஹொரிசாண்டல் பிளரை அல்ல. ஏனெனில் படம் மிகவும் குழப்பமடைந்துவிடும். எனவே இதுவே நான் விரும்பிய முடிவு. ஓகேவில் சொடுக்குகிறேன். இப்போது அடர் சாம்பல் மற்றும் லேசான சாம்பல் கோடுகளை காண்க. இங்கே இந்த கோடுகள் ஃபோர்கிரவுண்ட் பிளரின் விளைவு ஆகும். இங்கே பெரிதாக்கி ஒபாசிட்டியை மேம்படுத்தும் போது இங்கே கருப்பு வெள்ளையாகவும் அவற்றுக்கிடையே ஒரு கிரேடியண்டையும் காண்க. மற்ற லேயரில் கருப்பு மற்றும் வெள்ளை உள்ளது. இப்போது இது மிகச் சரியான எதிர்மறை அல்ல. எனவே ஒபாசிட்டியை குறைக்கவும். இப்போது ஒரு பக்கம் அடர் சாம்பலும் அடுத்த பக்கம் மிதமான சாம்பலும் இருப்பதை காணலாம். இங்கே இது மிதமான சாம்பல். இங்கேயும். ஆனால் முதலில் கண் பார்வையின் மாயத்தை காண்போம். இங்கே இது கண்டிப்பாக இங்கே இதைவிட கருமையாக இருக்கிறது. எனவே கலர் பிக்கரை தேர்ந்து இங்கே இது ரெட், ப்ளூ, கிரீனுக்கு 128, 128, 128 என காணலாம்.
50% சாம்பல். இது மிதமான சாம்பல். இங்கே இது 127, 127, 127. 50% சாம்பல். இங்கே அடிப்படையில் ஒரே நிறமான சாயல்கள் சற்று உள்ளன. இந்த பக்கம் 127 உள்ளது. இந்த பக்கம் 128 உள்ளது. இருநூற்றி 2ஆல் வகுத்தோமானால் தசம புள்ளி இல்லை எனில் 127 அல்லது 128 பெறுகிறோம். இப்போது இந்த லேயர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். எனவே லேயருக்கு சென்று மர்ஜ் டவுன். எனவே இங்கே ஜோசப் அவர் படத்தில் கொண்டுள்ள கலர் லெவலை பெறுக. இப்போது இந்த ஸ்லைடர்களை இழுத்து கருப்பை திடமாகவும் சாம்பலை வெள்ளையாகவும் மாற்றுக. விசிபிள் திக்னஸின் கோட்டை காணலாம். இந்த ஸ்லைடர்களை இடப்பக்கமாக இழுத்தால் மேலும் நெருக்கமாகின்றன. எனவே முழு படத்தையும் காண்போம். Shift Ctrl E. முன்னர் வைத்திருந்த கலர் ஃபில்ஸ் மற்றும் கிரேடியண்ட்டுக்கு பதிலாக கோடுகள் உள்ளதை காணலாம். இது புரிந்திருக்கும் என நம்புகிறேன். இதை செய்ய முயற்சிக்கவும். சில படங்கள் இந்த எஃபெக்டில் மிக நன்றாக இருக்கும். ஜோசப்பின் படம் மிக வேடிக்கையாக இருந்தது. எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த வாரம் கிம்ப் டுடோரியலில் புதிய பகுதியை ஆரம்பிக்கப் போகிறேன். ஹோம் பேஜுக்கு சென்று கீழே அங்கே வலப்பக்கம் photogroup@23hq.com ஐ காண்க. இங்கே நான் காட்டும் உங்களின் பல படங்கள் உள்ளன. வாராவாரம் அவற்றில் ஒன்றை எடுத்து அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இன்று இங்கே இதை எடுக்கிறேன். இங்கே இது மென்சல்மேனால் ஃபயர்வொர்க்ஸில் உருவாக்கப்பட்டது. இந்த படத்தில் ஒயிட் பேலன்ஸ் மற்றும் நிறம் பற்றி கருத்து கேட்கிறார். இது பார்க்க மதிப்புடையது என நினைக்கிறேன். நான் கருத்தளித்தேன். ஆனால் அது ஜெர்மனில் மட்டும் இருந்தது. சரி, அதை பார்ப்போம். இந்த படம் வெறுமனே ஒரு இணையதளத்தில் இருந்து இழுத்து இங்கே டூல்பாக்ஸில் விடப்பட்டது. பின் கிம்ப் இந்த படத்தை இணையதளத்தில் இருந்து திறக்கிறது. வானம் சற்று கருமையாக்கப்பட வேண்டும் என நினைக்கிறேன். கீழே இங்கே உள்ள கட்டிடங்கள் நன்றாக உள்ளன. அது படத்திலேயே இருக்க வேண்டும். ஆனால் வானம் இங்கே கிட்டத்தட்ட கருப்பாக இருக்க வேண்டும். இது போன்ற உண்மையான கருப்பு அல்ல. அநேகமாய் இந்த புகை மேகங்களில் கொஞ்சம் இங்கேயே சேமிக்கப்படும். எனவே கர்வ்ஸ் டூலை தேர்ந்து நாம் செய்யக்கூடியதை காண்போம். இங்கே இந்த படத்தில் அதிகமாக வெள்ளை நிறம் இருப்பதை காணலாம். இந்த படத்தில் எக்ஸ்போஷர் நன்றாக உள்ளது. ஹிஸ்டோகிராமில் மதிப்புகளும் நன்றாக பகிரப்பட்டுள்ளன. இங்கே கருப்பு உள்ளது. அது உண்மையான கருப்பு இல்லை என காணலாம். இதை இங்கே சற்று கருப்பாக்கலாம். எனவே இந்த கருப்பு புள்ளியை இதுவரை இழுக்கிறேன். கருப்பு புள்ளி கருப்பின் வரையறையாகும். இப்போது இது கருப்பு எனலாம். எனவே இப்போது இந்த வானவேடிக்கை மேலும் முக்கியமானதாக இருப்பதை காணலாம்.
histogram இன் இந்த பகுதியை மேலும் கருமையாக்க விரும்புகிறேன். எனவே இங்கே ஒரு புள்ளியை வைத்து வளைவை கீழே இழுக்கிறேன். இங்கே கட்டிடத்திற்கு சற்று இடம் விட வேண்டும். இது கட்டிடத்தின் முக்கிய பகுதி என நினைக்கிறேன். எனவே வளைவை இங்கே கீழே இழுக்கிறேன். இன்னும் அங்கே கட்டிடம் இருப்பதை காணலாம். இப்போது இங்கே இந்த இடம் கருப்பாக உள்ளது. இது வெள்ளையாக உள்ளது. அநேகமாய் இது இப்போது மேலும் வெள்ளையாய் உள்ளது. எனவே இதை சற்று கீழே இழுக்க வேண்டும். வினோதமாய் சிலவற்றை முயற்சிப்போம். இல்லை, அது வேலை செய்யவில்லை. புள்ளிகளை இழுப்போம். இதை முன்னர் முயற்சிக்கவில்லை. எனவே சற்று சோதிக்கிறேன். இது வேலை செய்கிறது என நினைக்கிறேன். முதலில் படத்தை மேலும் வெப்பமாக்க பார்த்தேன். ஆனால் இப்போது நிறங்கள் நன்றாக வந்துள்ளன. இந்த படத்துக்கு இவ்வளவுதான் என நினைக்கிறேன். மேலும் தகவல்களுக்கு http://meetthegimp.org க்கு செல்க. கருத்துக்களை அனுப்ப விரும்பினால் info@meetthegimp.org க்கு அனுப்பவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.